व्याकृति पर्यन्ताय यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान खन स्वरूपम विज्ञान विश्राण न बद्ध दीक्षम दयानिधिं देह भृतं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। विश्वम्भरामतितरामपि भासयन्तौ विन्यासतो विविध सज्जनतानुभाव्यौ विस्तार संसति महर्नवकर्णधारौ वेदांत सूरि चरणौ शरणं प्रपद्ये। போன சுவாமி தேசிகனுடைய திருநஷ்டத்தன்னைக்கு வேதாந்த தேசிக்கு பதே வினிவேஷ்டி பாலம் தேவோதயா சதகமே ததவாத என்மாம் வைஹாரிக்கேண விதினா சமயே கிரகீதம் வீணா விசேஷமே வெங்கடசைலநாதா என்கிற ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். அந்த ஸ்லோகத்தில் கிரமமா சாத்விக தியாகம் சொல்ற மாதிரி பண்றதுன்னு சொல்ற ஒரு முறை அந்த பெரியோர்களிடத்துல இருந்துட்டு இருக்கு. அது நாமளும் இப்பவும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு காரியம் ஆரம்பிக்கச்சே நாம் பண்ண போகிறதில்ல, நம்ம கொண்டு பெருமாள் பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்கிறது சுஸ்மை சொல்றது சுயமே காரியதி என்று. அது முடிக்கச்சே அந்த காரியம் ஆயிடுத்துனாக்கா சுஸ்மை சுப்ரீத்தியே சுவைமேவ காரித்தவான் என்பதாக சொல்லி முடிக்கிறது. அந்த வார்த்தையை சொல்லி நான் எதுவும் பண்ணலை, அந்த திருவேங்கடமுடியானே தான் என்னை உத்தமமான ஸ்தானத்தில் வேதாந்த தேசிக பதத்தில் என்னை உட்காந்து வச்சு சிறு பிராயத்தில் இருந்துருக்கிற சிறுவனாக இருந்துருக்கிற என்ன இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணும்படியாக பண்ணா வீணா விசேஷமிவ வெங்கட சைலநாதா என்பதாக சொன்னார். வீணா விசேஷமிவ ஒரு வீணையை இருந்தாக்க இந்த வீணை ஒன்றும் பண்ணலை, வீணையை மீட்டுபவன் தான் இந்த காரியத்தெல்லாம் பண்ணுறான் என்பதாக சொல்லி உபசம்ஹாரம் சாத்விக தியாகம் பண்ணி முடித்தார். போன ஸ்லோகத்தில் அற்புதமான ஸ்லோகம் 105வது ஸ்லோகம். இந்த 105வது ஸ்லோகத்துல சொல்லச்சே ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தைகள்ல ஒரு மாறுபாடு வர மாதிரி இருக்கு. அந்த மாறுபாட்டுக்கு சமாதானம் சொல்றதான அமையற இந்த ஸ்லோகம் இது. அதாவது தாயோதயே துவனுபாவ மகாம்பராசவன்ற ஸ்லோகத்துல சொல்லச்சே தான் தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்றோம், தான் சுவாமி தேசிகன் தயாதேவியை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சு பார்த்துட்டு இதை பார்த்து பரிகாசம் பண்ணக்கூடாது திவ்ய தம்பதிகள், என்ன முடியாத ஒரு காரியத்தை நான் செய்யறதுனால இவன் பண்றானேன்னு பரிகாசம் பண்ணக்கூடாதுன்னு சுவாமி சாச்சார். அடுத்த ஸ்லோகத்துல நான் ஒண்ணுமே பண்ணல, எல்லாம் திருவேங்கடமுடியான் தான் பண்ணி வைக்கிறான்னு சொல்லி சொல்லிட்டார். அப்ப முதல்ல நான் பண்றேன்னு சொல்றது, அப்புறம் நான் பண்ணலன்னு சொல்றது, இப்படி ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாக இருக்க மாதிரி இருந்துருக்கு வார்த்தையில். இப்படி அது சுவாமியினுடைய வாக்கில் முரணானதான வார்த்தை வரலாமா? வரக்கூடாது. அதுக்கு சமாதானம் சொல்றதாக இந்த பாசுரத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அனவதிமதிகிருத்திய ஸ்ரீனிவாசானுகம்பாம் அவிதத விடயத்வாது விஸ்வமவ்ரீடயந்தி விவித குசல நீவி வெங்கடேஷ பிரசூதா ஸ்துதிரிய மனவத்யா சோபதே சத்வபாஜம். இந்த ஸ்துதிரிய மனவத்யா சோபதே சத்வபாஜம் வெங்கடேஷ பிரசூதா ஸ்துதி என்பதாக சொல்ற இது வெங்கடேஷ பிரசூதா அப்படின்னு சொல்லச்சே வெங்கடேஷன்னாக்க சுவாமிஜியும் சாய்க்கும், அதே மாதிரி சாமியும் சொல்லப்படுகிறது, திருவேங்கடமுடையானையும் சொல்லப்படுகிறது. ஆகையால அந்த திருவேங்கடமுடையானாக இருந்திருக்கிற அவராலேயே சொல்லப்பட்டதுன்னு சொல்லலாம். இவர் திருவேங்கடமுடையான் சுவாமியை சொல்லும்படியாக பண்ணினதாக இருந்திருக்கிற இது விஷயம் என்பதும் சொல்லப்படுகிறது. இதில் நம்மளுடைய சித்தாந்தத்தில் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். கர்த்தத்துவம், அதாவது அவரவர்களுக்கு நாம் ஒரு காரியம் செய்கிறோம்னா இந்த செய்யறத்துல செய்யக்கூடியதான ஒரு காரியம் தன்மை கர்த்தத்துவம் செய்வது என்கிற தன்மை இருக்க அது சாட்சாத்தா நமக்கெல்லாம் கிடையாது என்பதாக சொல்லுகின்றார். அதுல அதாவது பிரயோஜக கர்த்தத்துவம் பிரயோஜக கர்த்தத்துவம்னு ரெண்டு விதமான கர்த்தத்துவம் சொல்றது. அந்த கர்த்தத்துவம் ஒருத்தரால ஏவப்பட்டு அதனால செய்யப்படுகிறது,
நமக்கும் கர்த்தத்துவம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா, நாம தான் படிக்கிறோம், நாம தான் உபன்யாசம் கேட்கிறோம், நாம தான் ஒவ்வொரு வேலையும் பண்றோம். இப்ப இந்த வேலையெல்லாம் பண்றதுனால நமக்கு கர்த்தத்துவம் இருக்கிறதா தோன்றது. ஆனா உண்மையாக கர்த்தத்துவம் யாரிடத்துல இருந்துருக்கு அப்படின்னா, கர்த்தத்துவம் எம்பெருமானிடத்துல இருந்துருக்கு. நமது பிரதான கர்த்தத்துவம் எம்பெருமானிடத்துல தான், நம்மளிடத்துலதான் அவனுடைய நியமனத்தின் பேர்ல ஏற்பட்ட கர்த்தத்துவம் நம்மளிடத்துல இருந்துருக்கு. ஒரு சாதாரணமா பார்த்தோம்னாக்கா, ஒரு சைன்யம் இருக்கு, இந்த சைன்யம் சண்டை போடுறது, இந்த சண்டை போடுச்சு, சைன்யத்துல இருக்கிற வீரர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற, இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறச்சு, இந்த வீரர்களுக்கு கர்த்தத்துவம் இருக்கு, சண்டையில கர்த்தத்துவம்ன்றது இருக்கு. ஆனா நாம என்ன சொல்றச்சு, நாம என்ன சொல்றோம், ரெண்டு ராஜாவும் சண்டை போட்டுக்கிறான், ரெண்டு தேசமும் சண்டை போட்டுக்கிறது அப்படின்னா, அந்த சைன்யத்துக்கு நீ சண்டை போடுன்னு சொன்னாக்கா சண்டை போடுறான், சண்டையை நிறுத்துன்னு சொன்னாக்கா சண்டை போட்டு வர்றோம். இப்போ முக்கிய கர்த்தத்துவம் யாருண்ட இருந்து இவா சண்டை போட்டா கூட, முக்கிய கர்த்தத்துவம் யாருண்ட இருக்குன்னா ராஜாவினிடத்துல இருந்துட்டு இருக்கு. ராஜாவினுடைய பிரேரணையினால செய்யக்கூடிய செயல் தான் இவா பண்றது. அந்த மாதிரி எம்பெருமானிடத்துல முக்கிய கர்த்தத்துவம் இருந்துட்டு இருக்கு, நம்மள்கிட்ட இருந்துட்டு இருக்கிறது இந்த பிரயோஜன கர்த்தத்துவம். அவர்களாலே நியமிக்கப்பட்டு செய்யக்கூடிய ஒரு செயலை செய்வதாகிற தன்மை, அந்த கர்த்தத்துவம் நம்மளிடத்துல இருந்துட்டு இருக்கு. திருவேங்கடமுடியான் நியமிக்கிறான், சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ற, அவ்வளவுதான். அப்ப ரெண்டு பேருக்கும் கர்த்தத்துவம் இருந்துட்டு இருக்கு. நான் ஒன்னும் பண்ணல, திருவேங்கடமுடியான் தான் பண்ணி வச்சான்னு சொன்னத்திலையும் அர்த்தம் இருந்துட்டு இருக்கு. நான் பண்றேன் இந்த ஸ்லோகத்தை, இத பரிகாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுலயும் அர்த்தம் இருந்துட்டு இருக்கு. எதுவும் ஒன்றுக்கு ஒண்ணு முரண்பாடு ஆனது அல்ல என்பதை சொல்லி சொல்ற. அது ஒண்ணு. இது ஒண்ணு, ஒரு பிரபந்தம் அதாவது ஒரு நூல் என்று ஆரம்பித்தால், அந்த நூல்ல சில சில விசேஷங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. பக்திர வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம் என்பதாக நாலு விதமான அனுபந்தம், அனுபந்த சதுஷ்டயம் என்பதாக சொல்லுவது. அந்த அனுபந்த சதுஷ்டயம் இதுல இருந்துட்டு இருக்கு என்பதாக சொல்லுகின்றார். பக்திர வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், இப்ப இந்த இந்த வாட்டில இருந்திருக்கிற, அதாவது இந்த ஸ்தோத்திரம் சொல்றால, இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பக்தா யார் கர்த்தாவோ அவருக்கு இருக்கிற ஒரு சிறப்பு தன்மை. இந்த நூல் இருக்க, இந்த நூல்ல இருக்கிற சொல்லப்படும் பொருள் சிறப்பு தன்மை, நூல் அமைந்திருக்கின்ற விதத்தினுடைய சிறப்பு, இதனால வரக்கூடிய புருஷார்த்தம், பலத்தினுடைய சிறப்பு என்று நான்கு விதமான அனுபந்த சதுஷ்டயம் என்று ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு கிரந்தத்துக்கும் சொல்றோம். சாதாரணமா திருப்பாவை எடுத்திருந்தமானாக்க, அந்த கடைசி பாசுரத்துல சொல்ற, வங்க கடல் கிடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யார் சென்றும் செய் அங்கு பறைகொண்ட வாற்றை அணிவிதுவை பைங்கமல்ல தண்டறிகள் பெற்ற பிரான் போது சொன்ன செங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமல் இங்கு பரிசுரைப்பார் இது ரெண்டு மால் வரைத்தவர் செங்கன் திருமுகத்து செல்ல திருமணால் எங்கன் திருவருள் வெற்றி என்பவர் எம்பாவாய் என்று சொல்லுகிறார். அந்த திருப்பாவை என்கிற நூலுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், இதுல இருக்கிற விஷய வைலட்சண்யம், இது யாரை பத்தி சொல்லியிருக்கு அந்த திருப்பாவை மொத்தம் அப்படின்னா, அந்த மாதவனை கேசவனை அப்படின்னு சொல்லி சாட்சாத் பெரிய பிராட்டியாரோட சேர்ந்திருந்திருக்கிற எம்பெருமானும் சொல்லப்படுகிறதுனால அந்த விஷய வைலட்சண்யம் இருந்துருக்கு. அதே மாதிரி இத சொல்றது யாரு, சாட்சாத் ஆண்டாள். ஆண்டாள் யாரு, அணிபுதுவை பைங்கமல்ல தண்டறிகள் பற்றபிரான் கோத சொன்ன என்பதாக அந்த பற்றபிரான சொல்லி பெரியாழ்வார சொல்லி பெரியாழ்வாருடைய மகள் என்பதாக அந்த ஆண்டாளுடைய ஏற்றத்தை சொல்றார். அப்போ பக்திர வைலட்சண்யம் சாதாரணமா போறவா சொல்ற வார்த்தை இல்ல, இது விலட்சணமா இருந்துருக்குவா சொல்ற வார்த்தை என்பதாக சொல்றது. அப்புறமா பக்திரவை லட்சண்யம், விஷய வைலட்சண்யம், அதுக்கப்புறமா இந்த பாசுரம் கிரந்தத்தினுடைய வைலட்சண்யம் சொல்றது. இது சங்கத்தமிழ் மாலை, தங்கப்பலகையில ஏற்றி அதை கொண்டாட தகுந்ததாக இருக்கின்ற தமிழ் மாலை என்பதாக சொல்லுகின்றார். அதுக்கப்புறமா பலன் என்ன அப்படின்னா, எங்கும் திருவருள் வெற்றி என்பவர் என்பவாய் என்பதாக சொல்லுகின்றார். இப்படி இந்த அனுபந்த சதுஷ்டயம்னு சொல்லக்கூடிய நான்கு விதமான புருஷார்த்தம், நான்கு விதமானதும் ஒவ்வொரு கிரந்தத்திலும் சொல்ல வேண்டும்.
அந்த நான்கு விதமான விசேஷங்களையும் இந்த தயாசதகத்தில் இருக்கக்கூடிய பிரகாரத்தில் சுவாமி இங்கு தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் அனவதிமதிகத்திய ஸ்ரீனிவாசானுகம்பாம் அவிதத விஷயத்வாது விஸ்வமௌவ்ரீடயந்தி அனவதிமதிகிருத்திய ஸ்ரீனிவாசானுகம்பாம். இந்த தயாசதகம் முழுமையாக ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கெல்லாம் யாரை பற்றி சொல்றது? ஸ்ரீனிவாசானுகம்பாம், திரவேந்திரமலையில் எழுந்தருளி இருந்திருக்கிற ஸ்ரீனிவாசனுடைய அனுகம்ப தய, அந்த தயை விஷயமாக சொல்லப்படுகிறது. இது எப்படி அனவதிம் ஸ்ரீனிவாசானுகம்பாம், அனவதிம் ஸ்ரீனிவாசானுகம்பாம், அனவதிம் எல்லையே இல்லாததாக இருந்திருக்கு. அந்த தயையினுடைய ஒரு பெருமைன்றது இருக்க, இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாததாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஸ்ரீனிவாசானுகம்பாம், அளவிட முடியாததாக இருக்கின்ற, நம்மளால எல்லாரும் சேர்ந்தா கூட நம்மளால சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற ஸ்ரீனிவாசானுகம்பாம், ஸ்ரீனிவாசனுடைய தயையை தயாசி விஷயமாக உடையது. இது என்ன பண்றோம் அப்படின்னா, அதிகிருத்திய ஸ்ரீனிவாசானுகம்பாம் அதிகிருத்திய வெங்கடேச பிரசூதாம், அந்த ஸ்ரீனிவாசனுடைய அனுகம்பை விஷயமாக, எம்பெருமானுடைய அனுகம்ப விஷயமாக வெங்கடேச பிரசூதாம் வெங்கடேசனிடத்திலிருந்து உண்டானது. இது எந்த வெங்கடேசன்? சாட்சாத் சுவாமி தேசிகன். இது ஒண்ணு. வெங்கடேச பிரசூதாம் திருவேங்கடமுடையானிடத்திலிருந்து உண்டானது. திருவேங்கடமுடையான் நியமிக்க சுவாமி தேசிகன்னாலே இயற்றப்பட்டதாக வெங்கடேசனத்திடத்திலிருந்து உண்டானது. பிரசூதான்ற வார்த்தையை சொல்லியிருக்கார். உண்டானதுன்றதுக்கும் நிர்மாணம் பண்றதுக்கும் உண்டானதுன்றதுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. இவர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா, இது உண்டு பண்ணப்பட்டது, ஏற்கனவே இருக்கிறது தான், இவரால் அதை தெரியப்படுத்தப்படுகிறது, அவ்வளவுதான். இதுக்கு காரணம், மூல காரணமாக இருந்துருக்கவ திருவேங்கடமுடையான் தான் என்பதாக சொல்லுகின்றார். அனவதிமதிகிருத்திய ஸ்ரீனிவாசானுகம்பாம் அவிதத விஷயத்வாத் விஸ்வமௌவ்ரீடயந்தி அவிதத விஷயத்வாத் விஸ்வமௌவ்ரீடயந்தி. அற்புதமான விஷயம், அவிதத விஷயத்வாத். இது அவிதத விஷயத்வாத் அப்படின்னு சொல்லுச்சு. அவிதத்தம் ஒன்று கூட பொய்யே இல்லாத, பொய்கலப்பு இல்லாததாக இருந்திருக்கிற, பொய்யின்றதுக்கு அசத்தியார்த்தத்துக்கு பிரசக்தியே இல்லாதபடி முழுவதுமே சத்தியமாக இருக்கின்ற தத்வார்த்தங்களையே விஷயமாக கொண்டிருப்பதால் அப்படின்னு அர்த்தம். அவிதத விஷயத்வாக்கு என்பதாக இந்த தயாசதகத்துல சொல்லியிருக்கிற விஷயம் மொத்தம் இருக்க, ஒன்னு கூட பொய்யே இல்லாததாக ஒண்ணு. அவிதத விஷயத்வாத் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? அங்க எங்கேயும் பொய்கலப்பே இல்லாதது, பொய்யின்றதுக்கு பிரசக்தியே இல்லாததாக இருக்கக்கூடியதான ஒரு இது, அந்த ஸ்தோத்திரம். இது அந்த ஸ்தோத்திரத்தை இவர் சொல்றார். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாலே, ஸ்துதி அப்படின்னு சொன்னாலே, ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயான் ஸ்ரீஸ்தவத்துல கூறத்தாழ்வான்னு சொல்ற. ஸ்தோத்திரம் நாம கிமா மனந்தி கவயா, கவிகள்லாம் ஸ்தோத்திரம்னு சொன்னா என்னன்னு சொல்ற அப்படின்னா, எத் அந்நதீயான் குணானு அந்நத்ரத்வசதா அதிரோப்ய பணிதி, வேறு ஒருவரிடத்துல இல்லாத ஒரு குணங்களை, வேறொரு இடத்துல இருக்கக்கூடிய குணங்களை கொண்டு வந்து இல்லாத இடத்துல இருக்கிறதாக ஏறிட்டு கொண்டு சொல்லுவதுதான் ஸ்தோத்திரம் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த ஸ்தோத்திரத்துக்கு கணக்கு நாம, அந்த ஸ்தோத்திரத்துக்கு உண்டான டெஃபனிஷனை இந்த இடத்துல நாம சொன்னோம்னாக்க இது வரவே வராது. தயையின் இடத்துல இல்லாத ஒரு சிறப்பை ஏறிட்டு கொண்டு தயையில இருக்கிறதாக சொல்றதுன்னாக்க, அப்ப தயையின் இடத்துல இல்லாத சிறப்புன்னு ஒன்று இருக்கணும. அப்படி இல்லவே இல்லை. அப்ப இல்லவே, தயையின் இடத்துல இல்லாத சிறப்பு வேற எங்கேயுமே இருக்க போறது இல்லை. அப்போ தயின் இடத்துல இல்லாத சிறப்புன்றது ஒன்று இல்லாததுனால, அப்போ தயா விஷயத்துல ஸ்தோத்திரம்ன்றது வார்த்தையே கிடையாது. இப்படி ஒரு ஸ்தோத்திரத்துக்கு
இல்லாத குணத்தை இருப்பதாக ஏறிட்டு கொண்டு சொல்லுகிறது. ஒரு கருப்பாகத்தான் இருக்கான், அந்த கருப்பா இருக்கவனை பார்த்து நீ வெள்ள வெளியில ராஜாவாட்டு நீ இருக்கடாப்பா அப்படின்னு சொன்னமானா இது ஸ்தோத்திரம். என்ன, அவனிடத்துல இல்லாத ஒரு தன்மைய அவனிடத்துல இருக்கிறதாக இருக்கிறது. ஒரு மகா லோபி, அந்த லோபிய பார்த்தாப்பா நீ கர்ண பிரபுவா இருந்துருக்க, கடையேழு வெள்ளலுக்கு அப்புறமா நீ எட்டாவது வெள்ளலா நீ இருந்துருக்கன்னு அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவானாக்க, அவனிடத்துல இல்லாத ஒரு குணத்தை ஏறிட்டு கொண்டு சொல்றதாக இருந்துருக்கு. இப்போ அந்த மாதிரி இப்ப தயா விஷயமா சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார். இந்த 100 ஸ்லோகமும் இது ஆரம்பிக்கச்சு அகிஞ்சன நிதியும் சோதியும் அபவர்க்க திவர்க்கயோகோ அஞ்சனாத்ரீஸ்வரதயாம் அபிஷ்டௌமி என்பதாக சொன்னார். நான் அஞ்சனாத்ரீஸ்வரனுடைய தயைய நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அந்த தயாதேவி என்ன பண்றா, அகிஞ்சன நிதியும் சோதியும் அபவர்க்க திரிவர்க்கயோகோ, அகிஞ்சன நிதி தன்னிடத்துல கைமாறு இல்லாமல் ஒன்றும் செய்வதற்கு இயலாமையாக இருந்திருக்கிற அனன்ய கதிகனாக இருந்திருக்கிற அகிஞ்சலனாக இருந்திருக்கிறவனுக்கு அதையே ஒரு பெரிய பற்றாக கொண்டு அவனுக்கு அப்பவர்க்க திரிவர்க்க யோகன்ற ஐகமான பலத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய மோட்சத்தையும் ஐகமான பலத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிற அந்த தயா விஷயம், அந்த தயா, அந்த தயாதேவியை நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்றார். அஞ்சனாத்ரீஸ்வர தயாம் அபிஷ்டவுமின்னு அங்க பிரதிஜை பண்ணி ஆரம்பிச்சு இது வரைக்கும் சொன்னார். அந்த தயாதேவியினுடைய ஸ்தோத்திரம் இருக்கு, அந்த ஸ்தோத்திரத்துல ஒரு அம்சம் கூட ஒன்னு கூட தயாதேவியினிடத்துல இல்லாத குணத்தையே சொல்லவில்லை, முழுக்க முழுக்க இருக்கிற குணத்தை தான் சொல்லிருக்கு. அவிதச விடயத்வாதி விஸ்வமௌரீடயந்தி, இது அவிதச விஷயத்வாத்து, இது முழுக்க முழுக்க தயாதேவியின் இடத்துல இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற சத்தியமான விஷயத்தையே கொண்டதாக இருக்கிறபடினால விஸ்வம் அவ்ரீடயந்தி, விஸ்வம் எல்லாரையும் மொத்த பேரையும் அவ்ரீடயந்தி லஜ்ஜ வெட்கப்பட வைக்காமல் செய்கிறது என்பதாக சொல்லுகின்றார். எப்ப வெட்கம் வரும் அப்படின்னா ஒருத்தனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றான், அவனிடத்துல இல்ல, அவன் கண்ணங்கரையல்னு இருக்கான், அவன் கண்ணு தம்மா துண்டு கண்ணனோட ஒரு பார்க்கவே சகிக்காத ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து ஒருத்தன் ஸ்தோத்திரம் பண்ணான்னு வச்சுக்கோ, வா நீ என்ன ராஜாவாட்டம் வெள்ள விளையல்னு இருக்கடாப்பா அப்படின்னு அவனை ஸ்தோத்திரம் பண்ணான்னா அவனுக்கே வெக்கமா இருக்கும். தான் கண்ணங்கரையல்னு இருக்கிறது, தன்னை பார்த்து அவன் ராஜாவாட்டம் ஸ்தோத்திரம் பண்ண இருக்கான்னு சொல்றான்னு, அது அவனுக்கு அந்த கேட்கற ஸ்தோத்திரம் பண்ற கேட்கவனுக்கு வெக்கமா இருக்கும். இப்படி பண்றது சொல்றவனுக்கும் அப்பா இவனை பார்த்து நாம சொல்றவன்னு வெக்கப்படுவோம். என்ன அவன் கேட்பான், நீ கண்ணங்கரையில் இருக்கிறவனை பார்த்துட்டு அப்பா நீ வெள்ள வெளியில ராஜாவாட்டம் இருக்கு, உன் முகம் சந்திரனாட்டம் இருந்துருக்கு, அவ்வளவு இதுவா இருந்துருக்குன்னு சொன்ன, நானா நான் ராஜாவாட்டம் இருக்குன்னா என் முகம் சந்திரமாட்டம் சந்திரனாட்டம் இருக்கா அப்படின்னு அவன் திருப்பி கேட்டான்னாக்கா அவனுக்கு சொல்றவன் வெக்கப்பட வேண்டி போயிடும். வந்து அந்த கேட்கறவனுக்கும் வெக்கம் வரும், சொல்றவனுக்கும் இல்லாதத போய் இவனை பார்த்து இப்படி சொல்றவேன்னு ஒரு வெக்கம் வரும். இந்த ரெண்டும் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டுட்டு இருக்காள அவளுக்கும் சிரிப்பு தான் வரும், வெக்கம் தான் வரும். இப்படி கூட ஒருத்தன் சொல்லுவானா அப்படின்னு இது லோகத்துல நடக்கக்கூடியது. ஆனா இந்த விஷயத்துல தயாதேவி விஷயத்துல அவிதச விஷயத்வாத்தி என்ன ஸ்தோத்திரம் பண்ணாலும் அப்படித்தான், தயாதேவி தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணம். தயாதேவியினுடைய அனுகிரகத்தினாலதான் அச்சுத விசிஷ்டான் பிரளயே ஜந்து உணவலோக்கிய ஜாத நிர்வேத கரணக்களே பிரயோகம் வித்தரசு விஷசீலநாத கருணயத்துவம். தயாதேவியினால அனுகிரகத்தினாலதான் நமக்கு கரணக்களேபரம்னு சொல்லக்கூடிய இந்த இந்திரியங்களும் சரீரமும் கடத்தி சுகதுக்கானுபவம் ஏற்பட்டு பகவத் விஷயத்துல ஈடுபடும்படியாக பண்ணிருக்கா. இந்த சிருஷ்டிக்கு காரணம் தயாதேவி தான், ஸ்திதிக்கு காரணம் நம்மளுடைய ரக்ஷணத்துக்கும் காரணம் தயாதேவி தான், சம்ஹாரத்துக்கும் காரணம் தயாதேவி தான் சொல்றா. அந்த தயாதேவி தான் ஆச்சாரிய கடாட்சம் என்கிற ஏசு சப்தேசிகாத்மா சப்ரம் பிராப்தா விடகிரீபத்தின் சத்ர பந்த்வாதயஸ்தேன்னு சொல்ற அந்த ஆச்சாரிய கடாட்சமாக நம்ம மேல விழுப்படியாகவும் மீதி பிரம்மா ருத்ரன்லாம் கூட இன்னும் அடையாததாக இருந்திருக்கிற மோட்சத்தை அவர்களுக்கும் மின்னையும் நம்ம அடையும்படியாக பண்ணுகிறார்னா அதுக்கு தயாதேவி தான் காரணம் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் எத்தனையோ பிரகாரம்
இது பிரம்மாண்டத்துல பார்த்து இவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்றது, இவன் மகா பாபம் பண்ணிருக்கானேன்னு அந்த பாபங்கள்லாம் பெருமாளுடைய கண்ணில் படைச்சு அந்த தயதான் சொல்றா. இவன் பண்ணிருக்கான், இது கிளப்தைகி அமதிவகிதை ரன் கிளப்தைகி பலாந்தரைகின்னர், இது எதிர் தர்மாயுதைஷ்ட எதிர்ச்சையான்னர், இவன் எதிர்ச்சையா இதெல்லாம் தர்மம் பண்ணிருக்கான், இது தானா பண்ண ஆனுஷங்கிகமா பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி துளி துளியா துளி துளியா இருக்கிற தர்மம் பண்ணதெல்லாம் சேர்த்து பெருசா வச்சு காண்பிச்சு இவன் பண்ண தர்மங்கள் இவ்வளவு இருக்குச்சு, இவனுக்கு அனுகிரகம் பண்ணாத யாருக்கு அனுகிரகம் பண்றதுன்னு கேட்கிறா தயா தேவி. இப்படிலாம் நமக்காக சிபாரிசு பண்றவள் இப்படி, இது மாத்திரம் இல்ல, பெருமாள் 10 அவதாரம் என்ன எத்தனை அவதாரம் எடுக்கிறாரோ அத்தனை அவதாரங்களையும் எடுக்க பண்ணி பெருமாள் தயா பெருமாள் மூலமா பெருமாளுடைய அனுகிரகத்தை நாம பெரும்படியாக பண்ணவள் தயாதேவி. இந்த மாதிரிலாம் தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்ணிருக்க, இந்த ஸ்தோத்திரம் பண்ணத்துல ஏதான ஒரு துளி பொய் இருக்குமா அப்படின்னு கேட்டா, எதுலையான ஒரு துளி பொய் இருந்ததுன்னாக்க அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு இருக்கிற தயாதேவிக்கு வெட்கப்பட வேண்டியிருக்கும், ஸ்தோத்திரம் பண்ற சுவாமி தேசிகன் வெட்கப்பட வேண்டி வரும், இந்த ஸ்தோத்திரங்களை அனுசந்தானம் பண்ற நாமும் வெட்கப்பட வேண்டி வரும். ஆனா துளி கூட பொய்யே கலசாததாக இருந்திருக்கிறபடினால விஸ்வம் அவ்ரீடயந்தி, ஸ்தோத்திரம் பண்றவன் ஸ்தோத்திரத்துக்கு உரித்தாகனதாக இருப்பவன் ஸ்தோத்திரத்தை கேட்பவர்கள் எல்லாரையும் வெட்கப்படாமல் இருக்கும்படியாக பண்ணுகிறது இந்த ஸ்லோகம் என்பதாக சொல்லுகின்றார். அவிதத விடயத்வாது விஸ்வம் அவ்ரீடயந்தி. அப்ப ஸ்தோத்திரம்ன்றதுக்கு ஒரு டெபனிஷன் கூறத்தாழ்வான்னு ஆச்சரியாரு கவிகள்லாம் சொல்ற டெபனிஷன், ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவையா எத்தன்யதீயான் குணானு அந்நத்திர தொகதா அதிரோப்பிய பிரணித்திகின்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. ஸ்தோத்திரம்னா என்ன சொல்றதுன்னு, அப்போ இந்த மாதிரி டெபினேஷன் சொன்னாவானா இல்லாத குணத்தை ஏறிட்டு கொண்டு சொல்றதுதான் ஸ்தோத்திரம்னு அப்படி அர்த்தம் சொல்றதா இருந்தாவானா அந்த டெபினேஷன் இங்க பொருந்தாது. ஆனா உள்ளதை உள்ளப்படி சொல்றது ஸ்தோத்திரம்னு சொன்னமானாக்கா அது வந்து இந்த இடத்துல ஏற்படும், அது வந்து இந்த இடத்துல சம்பூர்ணமாக இருந்துருக்கு. தயாதேவியின் இடத்துல இருக்கிற உள்ளத உள்ளபடி குணங்களை சிறப்பை உள்ளபடி சொல்லுவதுன்றது ஸ்தோத்திரத்துக்கு இடத்துல சொல்லி அது இந்த இடத்துல சம்பூர்ணமா இருக்குன்னு சொல்லி சொல்ற. ஆகையால அந்த பிரகாரத்துக்கு ஸ்தோத்திரம் பண்றதுனால விஸ்வம் அவ்ரீடயந்தி உலகம் முழுவதையும் வெட்கப்படாமல் இருக்க பண்ணுகிறது. அது மாத்திரமில்ல, இது எப்பேற்பட்டது தெரியுமா, விவித குசல நீவி வெங்கடே வானவத்யா விவித குசல நீவி, எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் அளிக்க வல்லது இது. இந்த வியாசத்துக்கு இருக்கு பாருங்கோ, இயம் ஸ்துதி விவித குசல நீவி, இது எப்பேற்பட்டது, ஒன்னும் இல்லை எல்லாத்தையும் ஸ்தோத்திர ஆரம்பத்துல சொல்லியிருக்கிற எல்லா விதமான புருஷார்த்தங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. நீவி அப்படின்ற சப்தத்துக்கு முதல்னு பேரு, இந்த வரக்கூடிய புருஷார்த்தங்கள் தான் வட்டி மாதிரி இருந்துருக்கான், அசலாக இருந்துருக்கிறது இந்த தயனுடைய ஸ்தோத்திரம் தான், இது எல்லாத்தையும் கொடுக்க வல்லதாக இருந்துருக்கு என்பது சொல்லப்படுகிறது. நீ மூலதனம்னு அர்த்தம் அதுக்கு, சகல க்ஷேமங்களும் வட்டி போலையும் இந்த தய முதல் போலவாகவும் இருந்துருக்கு, இந்த தயிலேந்தான் சகல க்ஷேமங்களும் வருகின்றன. ஆகையால விவித குசல நீவி அநேக விதமான க்ஷேமங்களுக்கு இருப்பிடமாக இருக்கின்றன, அதே மாதிரி க்ஷேமங்களை எல்லாம் தருகின்றதாக இருக்கின்றது இந்த தயாதேவி. இத சொல்ற, மாலை பெற வழிகாட்டிய தேசிகரதம் வாசகமே ஓலைப்புறத்தில் எழுதுகின்றோம் உள்ளெழுதுமேனே என்று சுவாமி தேசிகனே சாத்திருக்கா மாதிரி இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, இது எம்பெருமானை பெறுவதற்கு வழிகாட்டிய தேசிகர்தம் வாசம், ஆச்சாரியாளுடைய வாசகம் தான் இது, இது அனுப்புறது விவித குசல நீவி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு, திரிவர்க்கம் அபவர்க்கம் ஐகமான பலன்களையும் மோட்சத்தையும் கொடுக்க வல்லதாக இருந்துருக்கு, இயம் ஸ்துதி இந்த ஸ்துதியானது அப்படின்னார். இது இவர் எம்பெருமானிடத்துல எப்படி
நிர்தோஷத்துவ கல்யாண குணாகரத்துவம்னு ரெண்டு சொல்றது. அதாவது துளி கூட தோஷமே இல்லாமலும் கல்யாண குணங்கள் எல்லாவற்றுக்கும் இருப்பிடமாக இருந்துருக்கோ அதே மாதிரியாக இந்த ஸ்தோத்திரத்திலையும் துளி கூட தோஷமே இல்லாமலும் பகவத் கல்யாண குணங்களையே அப்படியே முழுக்க முழுக்க கொண்டதாகவும் இருக்கின்றது அப்படின்னா இது எப்படி கண்டன் சாட்சாத்தா பார்த்துட்டு இருக்க. இதுல வந்து இது வெங்கடேஷ பிரசூதா ஸ்துதிஹி இயம் மனவத்யா, இது எப்பேற்பட்டது, யாரிடத்திலேருந்து உண்டானது, வெங்கடேசனிடத்திலேருந்து உண்டானது. வெங்கடேசன் யாரு, சுவாமி தேசிகன். அந்த வெங்கடேசன் யாரு, அந்த வெங்கடேசன் திருவேங்கடமுடையான் சுவாமி தேசிகன் இடத்துல அனுப்பிரவேசம் பண்ணி பண்ணப்பட்ட காரியம் இது. ஆகையால அனுப்பிரவேசம் பண்ணப்பட்டதாக இருந்திருக்கிற அதிஷ்டாதாவாக இருந்திருக்கிற சீனிவாசன் சொன்ன வார்த்தையான அப்படின்னால இது என்ன பண்ணும், இயம் ஸ்துதி விவித குசல நீவி எல்லா விதமான க்ஷேமத்தையும் கொடுக்க வல்லதாக இருந்திருக்கு. சோபதே சத்வபாஜாம், சத்வபாஜாம் சோபத்தே. இதுக்கப்புறம் அனவத்தியான்னு ஒரு வார்த்தை, குற்றமே இல்லாததாக இந்த ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் சத்வபாஜாம் சோபத்தே, தத்துவகுணத்தை அடைந்தவர்களுக்கு சோபத்தை சோபையுடன் விளங்குகிறது என்பதாக சொல்லுகின்றார். இந்த இடத்துல ஒரு இன்னொரு விஷயம் வரை பார்க்கணும். இந்த அனவத்யா அப்படின்னு சொல்லச்சே, தூமணி மாடத்து சுற்றம் விளக்கறிய தூபங்குமிழத்திலிடமேல் கிணறும் என்கிற பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது தூமணி மாடம் அப்படின்றது அவ பத்திருக்கிற மாடம் பரிசுத்தமாக மணிகளாலே ரத்னங்களாலே பண்ணப்பட்ட மாடம் என்று அர்த்தம். இந்த பரிசுத்தமான மாடம்னு சொல்றது அர்த்தம் தோளில் மணிமாடம் ஓங்கு தொலைவெல்லி மங்கலத்துக்கு பத்தி ஆழ்வார் சாப்பாசுரத்துக்கு இருக்கு. தோஷமே இல்லாததாக இருந்திருக்கிறது அப்படின்னா தோஷமே இல்லாததுன்றதுக்கும் இது பரிசுத்தமானதுன்றதுக்கும் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இருந்து இல்லாத போயிட்டோ இன்னொன்னு ஒரு சம்சயம் ஏற்படும். தோஷம்லாம் இருந்து அதெல்லாம் விலக்கி அதுக்கப்புறமா பண்ணிருக்கிற மணிமாடமாக இருந்துருக்குன்னு அர்த்தம். ஆனா தோஷ பிரசக்தியே இல்லாததுன்னு அர்த்தம் தோமணி மாடம்ன்றதுக்கு. அந்த மாதிரி அனவத்யான்னு சொல்றதுனால தோஷ பிரசக்தியே இல்லாததாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற இயம் ஸ்துதி சத்வபாஜாம் சோபத்தே, சாத்விகர்களுக்கு சோபத்தே பிரகாசிக்கின்றது, சாத்விகர்களுக்கு சோபையுடன் விளங்குகிறது. இதை அடைந்தவர்களுக்கு சத்துவத்தை சத்துவகுணத்தை அடைந்தவர்களுக்கு பிரகாசிக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஆகையால இதனால சொல்லப்படுகிறது என்னன்னா இந்த தயாசதகம் சுவாமி தேசிகனாலே இயற்றப்பட்டதாக இருந்தாலும் கூட திருவேங்கடமுடையானே சுவாமி தேசிகனை அனுப்பிரவேசம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண இந்த தயாசதகம்ன்றது இயற்றப்பட்டது. இந்த தயாசதகத்துல ஒரு அர்த்தம் கூட பொய்யானது இல்லாததுனால மொத்தம் தயாசதகம் முழுக்கவே வாஸ்தவமான சத்தத்தையே சொல்லப்படுகிற ஒரு ஸ்தோத்திரமான அப்படின்னால இந்த ஸ்தோத்திரம் மிகச்சிறந்ததாக இருக்கின்றது. ஒண்ணு, இது சகல விதமான புருடார்த்தத்தையும் கொடுக்க வல்லது என்று சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்தது என்ன விஷயம் சொல்றார் அப்படின்னாக்க, இதை நாம அனுசந்தானம் பண்ணதுனால யாருமே வெட்கப்பட வேண்டாம்னு சொல்றது. இப்ப இந்த புருஷார்த்த இப்ப அனுபந்த சதுஷ்டயத்துல வரச்சே முதல்ல அனுபந்த பக்தர் வைலட்சண்யம் வெங்கடேஷ பிரசூதா அப்படின்றது. வெங்கடேஷ பிரசூதா யாரு, சுவாமி தேசிகன் பண்ணது. சுவாமி தேசிகன் பண்ணதுன்னு சொன்னாலே அதுவே போறோம். அதுவும் வெங்கடேஷ பிரசூதான்னு சொல்லச்சு திருவேங்கடமுடையான் அனுப்பிரவேசம் பண்ணி அந்த வெங்கடேசன் இந்த வெங்கடேசன் இடத்துல அனுப்பிரவேசம் பண்ணி பண்ணின ஸ்தோத்திரம் அப்படின்ற ஏகண்ட லக்ன துளசி நளினாட்சமாலூல பரிசின்ஹித சங்கசக்ராஹ தேவாலலாட்ட பலகே லலிதோத்த புன்றாஹ தே வைஷ்ணவாஹ புவனமாசு பவித்ரயந்தி ஏகண்ட லக்ன. யார் யாரெல்லாம் யாரெல்லாம் பரம வைஷ்ணவாள் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, இந்த யாரெல்லாம் கழுத்துல துளசி மாலையும் பத்மாட்ச மாலையும் சாத்து கொண்டு இருந்துருக்காளோ, ஏவா லலாட்ட பல அது வந்து யா ஏ பாகுமூல பரிசின்னித சங்க சக்கராக, பாகுமூலத்துல பாகுல தோல்ல சங்க சக்கர திருவிலட்சணைகளை பெருமாளுடைய லட்சணங்களை தரிச்சு கொண்டு
நெற்றியில பளபளன்னு திருமணம் இட்டுக்கொண்டு தே இருக்கிறவர்களாக யாரெல்லாம் இருந்துட்டு இருக்காளோ, தே வைஷ்ணவாக அவள்லாம் பரம வைஷ்ணவாள், அவள்லாம் புவனம் ஆசு பவித்ரயந்தி, லோகத்தையே பரிசுத்தமாக ஆக்குகின்றார். இந்த பரம வைஷ்ணவராக இருந்துட்டு இருக்கவர் சுவாமி தேசிகன். மமாவிரஸ்து மானசே குரு வெங்கடேஸ்வர. பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி தேசிகன் விஷயமாக விக்கிரக தியானம், அந்த எம்பெருமானுடைய சுவாமி தேசிகனுடைய திருமேனிய எப்படி நாம இருக்கணும், எப்படி இருக்கணும்னு அவர் எப்பவும் தன்னுடைய மனசுல எந்த மாதிரி திருமேனி இருக்கணும்னு சுவாமி தேசிகன் பாரிக்கிறார். அதராகித சாரு வம்சனாண்டா மகுட்டாலம்பி மயூர பிஞ்சமாலா ஹரிணீலசிலா விபங்க நீலா பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணேன்னு தன்னுடைய கடைசி காலத்துல பெருமான் பங்கில் தொகையை சாத்திண்டு கையில புல்லாங்குழலோட கூட மகுட்டாலம்ப வந்து ஹரிணீல சிலா விபங்கு இந்திரநீலக்கல்ல பொழந்தாக்கா எப்படிப்பட்ட காந்தியோட இருந்திருக்காரோ அப்படிப்பட்ட ஒரு நீலமேக சாமலனாக தன்னுடைய கடைசி காலத்துல சேவை சாய்க்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா பிரதிவாதி பயங்கர அண்ணன் சுவாமியினுடைய சிஷ்ய குமாரனாயின குமார வரதாச்சார் சுவாமியினுடைய சிஷ்ய பிரதிவாதி பயங்கர அண்ணன் அவரை பாரித்தது எப்படிப்பட்டது அப்படின்னா, சுவாமி தேசிகனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்க தன்னுடைய மனசுல எப்பவுமே இருக்கணும்னு. எப்படிப்பட்ட விக்கிரகம்னு, சசங்க சக்கரலாஞ்சன சதுத்வபுன்ற மண்டிதா, சுவாமி திருத்தோள்களல்ல சங்க சக்கர லாஞ்சனையோட கூட திருவிலச்சனைகளோட கூடயும் ஆச்சரியமான திருமன் காப்போட கூடயும் சதுத்வமுன்ற மண்டிதாக சிதாந்தரிய சூத்தரிய யஜ்ஞசூத்திர சோபிதா. கீழ் வேஷ்டி மேல் வேஷ்டி, வேஷ்டி உத்தரியும், உத்தரியும் வேஷ்டியும் பளபளான்னு இருந்துட்டு இருக்கும், உத்திரியும் பலபலான்னு இருந்துட்டு இருக்கும். சிதம் தரிய சூத்தரிய யஜ்ஞசூத்திர யஜ்னோபவீத்தோட கூடயும் சோபிதாக, இப்படி திருமன் காப்போடையும் யஜ்னோபவீத்தோடையும் அப்படிப்பட்ட இதனாலே ரொம்பவும் பிரகாசமாக எழுந்தருளி இருந்துட்டு இருக்கிற அந்த சுவாமி தேசிகன், மமாவிரஸ்து மானசே குருஸ்த வெங்கடேஸ்வரஹ, ஆச்சாரிய வள்ளலாக இருந்துட்டு இருக்கிற அந்த வெங்கடேசன் என்னுடைய மனசுலே ஆவிர்வவிக்கட்டும், என்னுடைய மனசுல எப்பவும் இப்படியே இருந்துட்டு இருக்கட்டும்னு சொல்லி பார்க்கணும். இங்க தூப்பல்ல சுவாமி அவதார ஸ்தலத்துல சுவாமி தேசிகனை சேவிச்சோம்னா அப்படியே இருந்துட்டு இருக்கும். அந்த திருமேனிய ஸ்வயம் திருமேனியில பார்த்தோம்னா இந்த சங்கன் சக்கரம் திருவிலச்சனைகள் அப்படியே சேவையாகும். சங்க சக்கர லாஞ்சனக சதுத்வபுன்ற மண்டிதக, இந்த சுவாமிக்கு எப்பவும் திருமன் காப்பு சாத்திர வழக்கம். இந்த திருமன் காப்புன்றது இருக்க, இந்த கல்லால கல்லழிச்சு திருமன் காப்பெல்லாம் இருந்தா கூட நெத்தியில கையில நாமெல்லாம் திறமன் இட்டுக்கிற மாதிரி திறமனை குழைச்சி அந்த திறமன் இட்டு திறமன் சீச்சொன்னுன்றது இட்டுக்கிறது இருக்கும். ஆகையால அந்த திருமேனியில எப்பவும் திறமன் காப்போட இருந்துட்டு இருக்கும். சதுத்த புன்ற மண்டிதா சிதாந்தரிய சூத்தரிய சகண்ட லக்ன சத்துளசனர்க்க பாத்ம மாளிக, எப்ப பார்த்தமானாலும் வெறும் திருமேனியில் பார்த்தமானா கூட அந்த பெருமாளுக்கு தேசிகனுக்கு யஜ்னோபவீத்தோட கூட இருந்துட்டு இருக்கிறது பத்மாட்ச மாலை. அந்த தாமர மாலையும் அந்த துளசி மாலையும் தாமர மாலையும் தான் இருக்கும். இதோட மாத்திரம் இல்லாத சித்தாந்தரிய சூத்தரிய யஜ்னசூத்திர சோபிதகன்ற தேசிகன் எப்பவுமே ரெண்டு வஸ்திரம் சாத்திப்பார். வேஷ்டி ஒன்னு சாத்திக்கிறது ஒண்ணு, அதுக்கு உத்திரியும் ஒண்ணு, அப்படி ரெண்டு வஸ்திரத்தோடு தான் சாத்தின்னு இருக்கார். இப்படி விபவத்துல நேர்ல இருந்தா சுவாமியை எப்படி சேவிக்கிறோமோ அதே மாதிரி இங்க தூப்புல இந்த அர்ச்சையிலையும் சேவிக்கிற மாதிரி எழுந்தருளி இருந்துட்டு இருக்கவர் சுவாமி. அப்பேற்பட்ட ஒரு இது இத்தத்ம விக்கிரக தியானம் பண்ற அந்த வெங்கடேஷ கவி அவர்தான் வக்தா இந்த ஸ்தோத்திரத்துக்கு. பக்திரு வைலட்சண்யம்னு சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. விஷய வைலட்சண்யம் அனவதி அதிகிருத்திய ஸ்ரீனிவாசானுகம்பாம், இந்த ஸ்தோத்திரம் எதை பத்தி சொல்றது, தயா விஷயமாக எல்லையே இல்லாததாக இருக்கக்கூடிய அனவதியும் அதிகத்திய அனுகம்பாம், எல்லையில்லாதவளாக இருந்திருக்கிற எல்லையில்லாத சிறப்பை உடையவளாக இருந்திருக்கிற தயா விஷயத்தை அதிகரித்ததாக இருந்திருக்கு. இது பலன் என்ன, விவித குசல நீவி தெய்வீகமான புருஷார்த்தம் ஆமுஷ்மிகமான புருஷார்த்தம் அப்பவர்க்க திரிவர்க்க யோகோன்ற அப்பவர்க்கத்தையும் கொடுக்கக்கூடியது திரிவர்க்கம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற வந்து சொர்க்காதி பலத்தையும்
கைவல்ய பர்யந்தம் இருக்கக்கூடிய பலத்தையும் கொடுக்க வல்லதாக இருந்திருக்கு. ஆகையால எல்லா விதத்திலையும் சிறந்ததாக இருந்திருக்கு. இந்த ஸ்துதி எப்பேற்பட்ட ஸ்துதின்னா, இதுல எத்தனை 10 சந்தஸ்துகள், 10 விஷய கர்ப்பம், விஷய அதாவது பொருள் சிறப்பு, சொற்சிறப்புகள், இப்படி எத்தனையோ சிறப்பை உடையதாக இருந்திருக்கிற இயம் ஸ்துதி, இந்த ஸ்துதி என்னது அப்படின்னு கேட்டா, இது யார் ஸ்தோத்திரம் பண்றவாளுக்கு, ஸ்தோத்திரம் பண்ணவாளுக்கு, ஸ்தோத்திரத்தை சொல்றவாளுக்கு, கேட்கிறவாளுக்கு, இவா யாருமே வெட்கப்படாமல் சந்தோஷமாக கம்பீரமாக சொல்லும்படியான ஒரு ஸ்தோத்திரம் என்று அந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெருமையை சாதிக்கின்றார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. இங்க ஒரு விஷயம் அப்படியே எனக்கு இப்ப ஞாபகம் வருது. சுமார் 30 வருஷத்துக்கு மேல இருக்கலாம், சின்ன பையனா இருந்தேன். இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து திருவேங்கடமுடையானுக்கு தயாசத்துக்கு மாலை, தங்கத்திலேயே தயாசத்துக்கு மாலை சமர்ப்பிக்கிறதுக்காக எடுத்துட்டு, அதை சமர்ப்பிக்கிறதுக்காக அது யாருன்னு எனக்கு சொல்ல தெரியல, இந்த லக்ஷ்மி மில்ஸ் நாயுடுவோ யாரோ தெரியல, யாரோ அவ வந்து எடுத்துட்டு வந்தா அந்த மாலையை எடுத்துட்டு நாவல் பாக்கத்துல ஐயா சுவாமி எழுந்தருளி இருந்த, அந்த ஐயா சுவாமி எழுந்தருளி இருக்கச்சு சுவாமி எங்கேயும் எழுந்தருள்வது கிடையாது, ஊர்லயே நாவல் பாக்கத்துலயே எழுந்தருள் இருக்காருன்றதுனால அந்த சுவாமியினுடைய திருக்கர ஸ்பரிசம் ஓணும் இந்த மாலைக்குன்னு சொல்லி அந்த சுவாமிக்கு சுவாமி கட்டாட்சிச்சு அந்த சுவாமி பார்த்து அதுக்கப்புறம் திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிக்கணும்ன்ற ஒரு எண்ணம். அவளுக்கு எப்படி வந்தது என்னன்றதெல்லாம் அப்படி எனக்கு தெரியாது. என்ன பையன் அங்கேருந்து கார்ல கொண்டு வந்தா, ஒரு பெருசா கூடவே எல்லாரும் வந்தா, ஒரு 10-15 பேர் வந்தா, ஒரு பெரிய வெள்ளித்தட்டு, அந்த வெள்ளித்தட்டுல அந்த சுவாமி ஐயா சுவாமி இந்த மாலையை கட்டாட்சிக்கிறார். இப்பவும் பார்த்தா அதே மாதிரி போட்டோவே இருக்கு, அந்த கட்டாட்சிக்கிற போட்டோ அந்த கையில தொட்டு பாக்குறேன். தொட்டு பார்த்துட்டு அன்னைய தினத்துல உபன்யாசம் பண்றார் சுவாமி. உபன்யாசம் இல்ல, சாதாரணமா ரொம்ப மிருதுவா பாஷணம் பண்ற வழக்கம், வந்தவாளுக்கு இத பத்தி இந்த காரியத்தை பத்தி சொல்லணும். சொல்லச்சு என்ன சொன்னார் தெரியுமா? அன்னைக்கு சொன்னது இந்த ஸ்லோகத்தை சொல்லி சுவாமி இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொன்னார். அனவதி மதிகத்திய ஸ்ரீனிவாசானுகம்பாம் அவிதத விஷயத்வாத் விஸ்வம் அவ்ரீடயந்தின்னு சொல்லி, விஸ்வம் அவ்ரீடயந்தின்ற வார்த்தைய சொன்னார். அந்த விஸ்வம் அவ்ரீடயந்தின்னா யாரும் துளி கூட வெட்கப்படவானான்றதுக்கு. இது நாம ஒரு காரியம் பண்ணோமானாக்கா அபாத்திரத்துல விநியோகம் பண்ணோமானா, ஐயோ நாம கொடுத்துட்டுமே, இவனுக்கு போய் கொடுத்துமேன்னு சொல்லிக்கிறதுக்கே கூட வெக்கப்படுவோம். அந்த வாங்கிட்டவனும் தனக்கு பெருமை இல்லாத வஸ்துவில நான் பெருமை, நான் ரொம்ப சாதாரணமானவன், எனக்கு உத்தமோத்தமமான வித்வானுக்கு கொடுக்குற சம்பாவனை எனக்கு கொடுத்தாக்கா, எனக்கு இப்படிப்பட்ட சம்பாவனை எனக்கு கொடுத்துட்டான்னு நான் சொன்னேன்னா இதுக்கு நான் பெருமைப்பட முடியாது. என்னன்னா வாய்மூண்டு வேணா ரூபாய் எடுத்தும் போலாமே தவிர, சம்பாவனை எடுத்தும் போலாமே தவிர, நான் சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு யோகியதை இல்லாதவனாக ஆயிடு இருக்கிறதுனால வெக்கப்பட வேண்டி இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து அந்த எப்படிப்பட்டதுன்றது பார்க்கணும். இந்த காரியம் பண்றது பண்றதுனால பண்ணினவாளுக்கோ, அதை ஏத்துக்கிறவாளுக்கோ, இதை பாக்குறவாளுக்கோ, இவாளுக்கெல்லாம் குறவில்லாதபடி விஸ்வம் அவரிடையந்தி வெட்கப்பட வைக்காததாக இருந்துட்டு இருக்குன்னு சொன்னார். இந்த தயாசத்துக்கு மாலையை நீங்க பண்றங்கோ, இது பண்றது பண்றதுனால யாருக்கு பண்றோம்? திருவேங்கடமுடியானுக்கு பண்றோம். அந்த திருவேங்கடமுடியானுக்கு எதை பண்றோம்? இந்த தயாசதகத்தையே மாலையாக பண்றோம். இந்த மாலையாக பண்றதுனால இந்த கைங்கரியம் பண்றவாளும் பெருமையோட பண்ண, வெக்கப்படாமல் பெருமையோட பண்ணக்கூடியதான ஒரு விஷயம். இவ பண்ண ஏத்துக்கிற பெருமாளுக்கு, திருவேங்கடமுடியானுக்கு இது சாட்சா தயாதேவியே சொல்லக்கூடியதாக இருக்கிற விஷயமானதுனால இந்த திவ்யாபரணத்தை சாத்திண்டு அவர் பெருமையோட மாற நிமிர்ந்துண்டு நிக்கக்கூடியவராக இருந்திருக்கவர் திருவேங்கடமுடியான். இப்படிப்பட்ட கைங்கரியத்தை பண்றாளேன்னு சொல்லி பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு, இப்படியும் கைங்கரியம் பண்றானேன்னு சொல்லாமல் இப்படிப்பட்ட கைங்கரியத்தை பண்றானேன்னு சொல்லி எல்லாரும் பெருமைப்படும்படியாக, வெட்கமில்லாமல் சந்தோஷமாக சொல்லும்படியாக இருக்கக்கூடிய ஒரு கைங்கரியத்தை நீங்க பண்றங்கோன்ற மாதிரி அது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அந்த துவனியை ஏற்படுத்தி எல்லாரையும் பெருமைப்படுத்தி அவருக்கே உரித்தானதாக இருந்திருக்கிற ஒரு பாணியில சங்கேபமாக அந்த சுவாமி அருளி செய்தார். ஐயா சுவாமி அதை நினைச்சேன்னாக்க இன்னைக்கும் எனக்கு வாஸ்தவமா அப்படியே எனக்கு ஒரு
மனசுல என்னதுன்னு சொல்ல தெரியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்பேற்பட்ட ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்தையே இது மொத்தம் தயாசதகத்துக்கும் தயைக்கும் பெருமையாக சொல்லலாம். சுவாமி விஷயமாகவே இதை மொத்தம் சொல்லலாம். தேசிகன் விஷயமாகவே சொல்லலாம். தயா தேவி சுவாமி தேசிகன் யாரு அப்படின்னா, திருவேங்கடமுடையானுடைய அவதாரம்னு சொல்றதை காட்டிலும் திருவேங்கடமுடையானுடைய தயையினுடைய அவதாரம்னே சொல்லி சொல்லலாம். இப்ப திருவேங்கடமுடையானுடைய தயையினுடைய அவதாரமா இருக்கிற அப்படின்னால, அனவதி மதிகத்திய சீனிவாசானுகம் பாம் அப்படின்னு சொல்றது இருக்க, அனவதியும் அனவதியும் எல்லை இல்லாததாக இருந்துருக்கு. சுவாமி தேசிகனுடைய ஒரு பெருமை இருந்துருக்க, இது எல்லை இல்லாததாக இருந்துருக்கு. இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. எந்த சிறப்ப சொன்னாலும் அது சுவாமியினிடத்துல இருக்கிற சிறப்பு தான். இந்த சித்தாந்த எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணவர் யாரு? சுவாமி தேசிகன் தான். ஆகையால சுவாமி விஷயமாக எந்த சிறப்ப சொல்றதா இருந்தாலும் கவிதார்க்கிக சிம்மமாக இருந்திருக்கிற சுவாமி, சர்வதந்திர ஸ்வதந்திரனாக இருந்திருக்கிற சுவாமி, அவர் விஷயத்துல எந்த சிறப்ப சொன்னாலும் நாம வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லாததாக இருந்திருக்கு. அது அனவதியும் எல்லை இல்லாததாக இருந்திருக்கு. இந்த சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணுவானா, ஐயோ இவ போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டோமேனு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஸ்தோத்திர கர்த்தாவுக்கோ ஸ்தோத்திரத்தை ஏற்றுக்கொள்கிறவருக்கோ சுவாமிக்கோ அது ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்றவாளுக்கோ எல்லாருக்குமே பெருமை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கு. சீனிவாசா பிரசூதாம் வெங்கடேச பிரசூதாம்னு சொல்லியிருக்கே, வெங்கடேசன் தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா, அதுவும் பண்ணிக்கலாம். அது திருமாலுக்கு பெருமாளுக்கு அது உகப்பான விஷயம். தவ்ய தவ பிரிய ஸ்தோதான்னு தனக்கே பெருமாளுக்கு பேரு. அந்த வெங்கடேசனே தான், அந்த திருவேங்கடமுடையானே தான் இவரை ஸ்தோத்திரம் பண்றார். அவிதச விஷயத்வா விஸ்வமிரீடயந்தி விவித குசல நீவி. அந்த சுவாமி தேசிகனுடைய திருவடியை ஆசிரியத்து சுவாமி தேசிகனை நாம ஸ்தோத்திரம் பண்ணுவானா, நமக்கு சகல க்ஷேமங்களும் உண்டாகும். எல்லா க்ஷேமங்களுக்கும் மூலதனமாக அவர் இருந்திருக்கார். அவரிடத்துல அவருடைய கட்டாட்சம் தான் நமக்கு வட்டி மாறி சகல க்ஷேமங்களையும் நமக்கு ஏற்படுத்துகிறது. என் ஸ்துதிரிய மனபத்யா சோபதே தத்வபாஜாம். இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற இந்த ஸ்துதி, சுவாமி தேசிகன் விஷயமான இந்த ஸ்துதி சாத்விகர்களுக்கு பிரகாசிக்கிறது, விளங்கா நிற்கிறது என்று சொன்னமானாலும் இதுல அர்த்தம் குறவில்லை. இது ஒரு இப்படியும் சொல்லலாம்னு தோன்றது. ஆகையால இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு தயாசதகத்துல முத்தாய்ப்பு வச்சா மாதிரி இருக்கிற ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். அனவதிமதிகத்திய சீனிவாசானுகம்பாம் அவிதத விஷயத்வாத் விஸ்வமவ்ரீடயந்தி விவித குசல நீவி வெங்கடேச பிரசூதா ஸ்ருதிரிய மனவத்யா சோபதே சத்வபாஜாம். அடுத்த ஸ்லோகம் இந்த தயாசதகத்தை சொல்றதுனால என்ன பலன் வருது அப்படின்னு சொன்னார். பத்திர வைலட்சண்யம் விஜய வைலட்சண்யம்னு சொன்னார் கூட. இதனால யாருக்கு பிரீத்தி ஏற்படுறது, என்ன புருஷார்த்தம் எப்படிப்பட்டதாக ஏற்படுது அப்படின்றதுக்கு சொல்றார். தடகமிதம் உதாரம் சம்யகபியமானு விஷகிரிமதிருக்கியவ்யக்தமாலோகயந்தி அனிதர சரணானாம் ஆதிராஜ்யே விழிஞ்சேது சமித விமத பட்சா சாரங்க தன்வானுகம்பாம் சதகமிதம் உதாரம். இதம் சதகம் உதாரம், இதுக்கு உதாரம்னு சொல்லி போட்டார். இதயத்துக்கும் இது உதாரமாக இருந்துருக்கிறது தான். சர்வாபீஷ்டத்தையும் நாம என்னென்னலாம் கேட்கிறோமோ எல்லாத்தையும் கொடுக்க வல்லதாக இருந்திருக்கிறதாம். உதாரா அப்படின்னு பிராட்டிக்கு பேரு. சந்திராம் பிரபாசாம் யசசா சலந்தீம் ஸ்ரீகன் லோகே தேவஜுஷ்டாம் உதாராம். உதாரான்றது பிராட்டிக்கு பேரு. அந்த பிராட்டி தான் தயாதேவியாக, அதாவது தயாதேவி. தயன்றது குணம். குணத்துக்கு ஒரு உருவம் கொடுக்கறதா இருந்தாக்கா அந்த உருவமாக பிராட்டியாக தான் ஆகுவா. சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்ய சன்னிதாயினி ஜெயசியும் சீனிவாசஸ கருணாம் இவ ரூபிணியும். சீனிவாசனுடைய கருணையே உருவம் எடுத்துட்டாக்கா எப்படி இருக்கணும், அப்படிப்பட்டவளாக தயா பிராட்டி பெரிய பிராட்டியார் இருந்திருக்காருனா. அப்போ தயாதேவி வேற, பெரிய பிராட்டியார் வேற இல்லை, வேற இல்லை அப்படின்றதாயிட்டா அதாச்சு. அப்போ பெரிய பிராட்டியாருக்கு என்ன திருநாமம்? உதாரான்னு பெரிய வேதம் சொல்றது.
சந்திரான் பிரபாசாம் யசசா ஜலந்தீம் ஸ்ரீயன் லோகே தேவதாம் உதாராம் என்பதாக சொல்லுகின்றது. அப்போ அந்த பிராட்டிக்கு குடிக்கூடிய அந்த வள்ளல் தன்மை இந்த தயா சதகத்துக்கு இருக்கான். இயம் ஸ்துதிகின்னு இந்த சதகம் இந்த 100 ஸ்லோகத்தை கொண்டதாக இருக்கின்ற இந்த தயா சதகமானது உதாரம் அப்படின்னு. அப்படிப்பட்ட வள்ளல் தன்மைக்கு உதாரன்றது பிராட்டியை சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, ஐஸ்வர்யம் அட்சரகத்தின் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே விதீரிய. ஐஸ்வர்யமோ அக்ஷர் அதாவது ஐகமாக இருக்கின்ற புருஷார்த்தமாக இருந்துருக்கிற ஐஸ்வர்யங்களையோ இல்லைன்னா கைவல்யத்தையோ மோட்சத்தையோ எல்லாத்தையும் ஒரு கைகூப்பினது மாத்திரத்துக்காகவே கொடுத்துட்டு கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே விதீரிய. எவனோ ஒருத்தன் யாருன்னு கூட தெரியாது, அவன் வெறும் ஒரு கைகூப்பிட்டான்றதுக்காக அதுக்காகவே அவனுக்கு கொடுத்துட்டு தான் அஸ்மை நகிஞ்சது உபகிருத்தம், இவன் பண்ண காரியத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒன்னும் பண்ணலையேன்னு வெதும்பிறவளாக இருந்திருக்கவள் பிராட்டி என்பதாக சொல்லுகின்றார். ஓயமுதார பாவகா என்று சொல்லுகிறார். உன்னுடைய வள்ளல் தன்மைய என்னவென்று சொல்லுவது என்று பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த ஸ்துதி இருக்க இந்த சதகம் இது இருக்க இந்த சதகம் உதாரமான சதகம். நீ என்ன இதை அனுசந்தானம் பண்றவா சம்யக் அபியஸ்யமானு, இந்த சதகத்தை சம்யக் அபியஸ்யமானு நன்றாக அர்த்தத்தோட தெரிஞ்சுண்டு சொற்பொழி இல்லாமல் அனுசந்தானம் பண்றவர்களுக்கு சதகம் இதமுதாரம் எல்லா விதமான புருஷார்த்தத்தையும் கொடுக்க வல்லதாக இருக்கின்ற இந்த சதகத்தை சம்யக் அபியஸ்யமானு நன்றாக அபியஸ்யமானு அனுசந்தானம் செய்பவர்களுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு அனுசந்தானம் பண்றவர்களுக்கு விஷகிரி மதிரிவியக்தம் ஆலோகயந்தி. இந்த தயாதேவி என்ன பண்றா தெரியுமா, திருவேங்கட மலைக்கு மேல ஏறி உட்காந்துக்கிறாளாம். அந்த மேல மேல் ஸ்பாட்ல இருந்தாதான் நன்னா பார்க்க முடியும். அதுக்காக விஷகிரி மதிரிக திருவேங்கட மலை மேல ஏறி நின்று வியக்தம் ஆலோகயந்தி எல்லாவற்றையும் நன்றாக பார்ப்பவளாக இருக்கின்றாள் அப்படின்னா, எல்லாவற்றையும் நன்றாக பார்க்கின்றவர்களாக இருக்கின்றான்றதுக்கு ரெண்டு அர்த்தம். இவா நிஜமா நன்னா தெரிஞ்சுண்டு சொல்றவாளாக இருந்துருக்கான்றத அதை பார்க்கறா ஒண்ணு. ரெண்டாவது இவாளுக்கு என்னென்னலாம் அபேட்சையாக இருக்கோ அது மொத்தம் நன்னா தெரிஞ்சுண்டு அது மொத்தத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் போகணுமே இவாளுக்கு, அதுக்காக எந்த இடம் போனோம்னா திருவேங்கட மலை மேல ஏறி நின்றுட்டு இருக்காளாம். இது அந்த மொத்தத்தையும் விஷகிரி மதிரிக்தம் ஆலோகயந்தி. அப்படிப்பட்ட தயாதேவி என்ன பண்றான், அனிதர சரணானாம் அதிராஜ்யேபிசிஞ்சேது சமித விமத பட்சா சாரங்க தன்வானுகம்பா சார்வங்க தன்வானுகம்பா விஷகிரி மதிருக்கிய வியக்தம் ஆலோகயந்தி. சார்க தன்வா சார்கத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிற திருவேங்கடமுடியானுடைய அனுகம்பை என்றார். சார்கத்தை எங்கே சமைச்சிருக்கார், எப்ப சமைச்சிருக்கார் பெருமாள் திருவேங்கடமுடியான், இதுதான் பார்க்கணும். யாருங்குமே இல்லையே அவருக்கு இல்லை, எப்பதான் சமர்ப்பிக்கிறா அப்படின்னா அனுமந்த வாகனத்துல பார்த்தோம்னா சார்கத்தை சமர்ப்பிச்சுட்டு எழுறேன் சார்க தன்வா அனுகம்பான்னு கோதண்ட பாணியாக எழுந்திருள்ற திருவேங்கட முடியான். ஆகையால சாங்கதன்வாக சாங்கத்தை சொல்றதுக்கு காரணம் என்னன்னாக்க, எம் ஆசிரிதாளுக்கு எம்பெருமானை அடைவதற்கு தடங்கலாக இருக்கக்கூடியதெல்லாம் நிரசனம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்கின்ற திவ்யாயுதத்தை சாத்திக் கொண்டு இருக்கிறவர் என்பதாக அர்த்தம். அதே விஷயத்தான் இங்கேயும் சொல்றார். சாங்கதன்வானு கம்பான்றதுனால ஆசிரிதாளுக்கு எம்பெருமானுக்கு எம்பெருமானை அடைவதற்கு இந்த பரமபுருஷார்த்தத்தை அடைவதற்கு தடங்களாக இருக்கக்கூடியதாக இருக்கின்ற எல்லா தோஷங்களையும் போக்கடிக்க வல்லவளாக இருந்துருக்கா சாங்க தன்வானுக்கம்பா. சமித விமத பட்சா, சமித விமத பட்சா இதுக்கு இதுக்கு தடக்கக்கூடியதாக இருக்கின்ற எம்பெருமான் அடைவதற்கு தடையாக இருக்கின்ற விமத பட்சா எதிர்பட்சங்கள் இருக்க தோஷங்கள் பாபங்கள் எல்லாம் அந்த பாபங்களை எல்லாம்
நோக்கப்படுவதாக இருந்திருக்கு. அந்த சமித விமத பட்ச சாங்கதன்வான் பம்பா அவ என்ன பண்றான் அப்படின்னா, அனிதர சரணானாம் ஆதிராஜ்யே பிரிடிஞ்சேசி, அனிதர சரணானாம் எம்பெருமான தவிர வேறு உபாயம் இல்லாதவர்களாக இருந்திருக்கிற சரணாகிதர்களுடைய ஒரு ஆதிராஜ்யம், அவர்களுக்கே உரித்தானதாக இருந்திருக்கிற மகாராஜ பதவியில அபிஷேகம் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான அர்த்தம். இப்ப பார்த்தது இங்க ஆதிராஜ்யே அபிஷிஞ்சேத் ஆலோகயந்தி, வியக்தம் ஆலோகயந்தின்னு சொல்லுகிறார். ஆலோகயந்தின்னா நன்றாக காண்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இந்த காண்கிறாள்ன்றது வரைச்சே பிரசன்டென்ஸ்ல சொல்லிருக்கு, பார்த்துட்டே இருக்கான்னு அர்த்தம். அன்னைக்கு பார்த்தாள்னு இல்லை, இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல ஒரு புருஷார்த்தத்தை ஒரு பயனை கருதாமல் இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்றதே புருஷார்த்தம்னு நினைச்சுண்டு இந்த ஸ்லோகத்தை கணக்கு அனுசந்திக்கிறவாளுக்கு, அப்படி யாரெல்லாம் பிரபர்னாளா பரமைகாந்திகளாக இருந்து அவளுக்கெல்லாம் என்ன சிறப்பு வருமோ அந்த சிறப்பு இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்றவாளுக்கு வரும் அப்படின்றாளாம். இத தயாதேவி பார்த்துட்டே இருந்துருக்கா, அவளுக்கு இருந்துட்டு வியக்தமாலோக்கியந்தி நன்றாக பார்த்தவளாக இருந்துருக்கான்னு பிரசன்டென்ஸ்ல சொல்ற. ராமன் வரத தசரத சக்கரவர்த்தி பச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கிறான் அவர். இது பார்த்துட்டே இருக்கான்னு சொல்ற மாதிரி நம்ம குழந்தைகள இவ பண்ற ஒரு நல்ல காரியம், தயாசதகத்தை அனுசந்தானம் பண்ற நல்ல காரியத்தை மேல ஏறி நின்று உபரிகில நின்றுண்டு சந்தோஷத்தோட ராஜ மாதாவாக தயாதேவி பார்த்துட்டு இருக்காளா இது. ஏன்னா இவளுக்கு ஒரு பட்டாபிஷேகம் நடக்க போறது, அந்த பட்டாபிஷேகம் அவதான பண்ணி வைக்க போற, அந்த பட்டாபிஷேகத்துக்கு போறவாளை பார்க்கச்சே, பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு போறவாளை வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லணும். அந்த விபீஷணன் இது எதையும் எந்த பலனையும் அபேட்சிக்காமல் இருந்துட்டு விபீஷணன் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணான். அவனுக்கு உடனே சமுத்திர கரையிலேயே ராமர் என்ன பண்றார், பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அவங்க லங்கைஸ்வரியம் தனக்கு வரணும்னா வந்த விபீஷணன் இல்ல, அந்த ராவணன் பண்ற அதர்மங்கள்ல தன்னால தாங்க முடியலன்றதுக்காக அங்கேருந்து வந்திருக்கான். வந்த உடனே அவருக்கு லங்கைஸ்வரியத்தையே கொடுக்கிறார் அவர். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் என்ன பண்ண போற அப்படின்னா, இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணாக்க இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாம், பெரிய ஐஸ்வர்யம் இருக்கு, கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறார் அப்படின்றத சொல்றாரு. இங்க சதகமிதம் உதாரம் சம்யகபியமான சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில ஒரு ஸ்லோகம் சாய்கிறார். அந்த ஸ்லோகத்துல சரணாகதி பண்ணவாள்லாம், எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்றவாளுக்கெல்லாம் நடக்கிறது என்னன்னாக்க, இது ஒரு யுவராஜ பட்டாபிஷேகம் என்பதாக சொல்லுகின்றார். அந்த யுவராஜ பட்டாபிஷேகத்துக்கு தான் சொல்றார். என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம், இந்த ரெண்டு ஸ்லோகமும் தத்தா பிரஜா ஜனகவத்துன்னு ஸ்லோகம், அதுக்கு அடுத்த ஸ்லோகம் இந்த திவ்ய பொதே நியத கிங்கரதாதிராஜ்யம் தாத்தும் தொதீய தயையா விஹிதாபிஷேகா ஆதேக பாதம் அனகா பரிச்சரியாதே யுஞ்சா நச்சிந்திய யுவராஜ பதம் பஜந்தி என்பதாக. திவ்யேபதே ஸ்ரீவைகுண்டத்துல நெய்த கைங்கரதாதிராஜ்யம், அந்த கைங்கரிய சாம்ராஜ்யம் ஸ்ரீவைகுண்டத்துல போய் பண்ணக்கூடிய கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு இவர் பட்டாபிஷேகம் பண்ணிருக்கிறார். அதுக்காக பண்ண தாத்தும் தொதீய தயையா, அது யாரால கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னாக்க இந்த தயினாலதான் கிடைக்கும், தயாதேவினாலதான் கிடைக்குமே தவிர வேற யாராலையும் கிடைக்காது. அப்பேற்பட்ட அந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ராஜாவாக இருப்பதற்கு முன்பாக இங்கு சரணாகதின்னு சொல்லக்கூடியதாக இந்த பிரபத்திய பன்னெண்டு யுவராஜ பட்டாபிஷேகம் பன்னெண்டு அங்க மத்தே சதாம் மகித போக விசேஷ அந்த ஆதேக பாத மனகாக பரிச்சரியாதே, இருக்கிற நாள் வரைக்கும் குற்றமற்ற கைங்கரியங்கள்னாலே உன இங்க யுவராஜ பட்டாபிஷேகம் பன்னெண்டு இங்கேயே அந்த அனுபவத்தை பண்ணுகிறார். யுஞ்சான சிந்திய யுவராஜ பதம் பஜந்தி என்று சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில தீப பிரகாசன் விஷயமாக சாய்க்கிறார். அதே மாதிரி இந்த இடத்துல சொல்றார், கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு அனிதர
ஆதிராஜ்யே அபிடிஞ்சேதி அனிதர சரணானாம் அனன்ய கதிகளாக இருந்துட்டு யார் வேணா இருந்துட்டு வாட்டோம். பிரம்மாணம் சிதிகண்டஞ்ச காஷ்சான்யா தேவதா ஸ்மிருத்தாக பிரதிபுத்தா நசைவந்தே எஸ்மாத் பரிமிதம் பலம். இந்த பிரம்மாவோ ருத்ரனோ இந்திரனோ இப்படிப்பட்ட எத்தனை எத்தனை தேவதைகள் இருந்தாலும் அந்த தேவதைகள் எல்லாம் பிரதிபுத்தாக நசைவந்தே, அந்த தேவதைகளை பிரதிபுத்தர்களாக அறிவில் தெளிவு ஏற்பட்டவர்கள் அவர்களை பரமபுருஷனாக நினைத்து சேவிக்க மாட்டார்கள். ஏன்னா அவர்களிடத்திலேருந்து வரக்கூடிய பலன்றது இருக்க பரிமிதமான பலன் தான் அவர்களாலே கொடுக்கக்கூடியது. அபரிமிதமான பலமாக இருந்திருக்கிற இத்த வேற யாராலையும் கொடுக்க முடியாது என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால இது ஒரு விசேஷம், ஒரு சிறப்பு. இதை கொடுக்க வல்லவள் தயாதி. அவ எப்படிப்பட்டவா? ஆலோகயந்தி அபிஷிஞ்சேத்தி, ஒரு அதிராஜ்யத்தில் இருக்கின்ற அவ பார்த்துட்டே இருந்தே நமக்கு இந்த அபிஷிஞ்சேத்து நம்மை ஒரு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பாள் நமக்கு அப்படின்னா. ஆலோகயந்தி அபியசியமானு அபிஷஞ்சந்தி சதகமிதம் உதாரம் அபியசியமானு, உதாரமாக இருந்திருக்கிற இந்த ஸ்லோகங்களை இந்த தயா சதகத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு அபிஷஞ்சந்தி அவள் இவளை பட்டாபிஷேக அபிஷஞ்சேத்து பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி இங்க அந்த இடத்துல பட்டாபிஷேகத்தோட தயா இது முடிகிற ராமாயணத்துல மங்களமா முடிக்கிறார். அந்த மாதிரி இங்கேயும் பட்டாபிஷேகத்தோட முடிக்கிறார். அது இது மாத்திரம் சமித விமத பட்சா சாரங்க தன்வானு கம்பா. இங்க பாருங்கோ ரெண்டு இடத்துல அதையும் அந்த ரெண்டு ஸ்லோகத்தை சேர்த்து பார்க்கணும். கவசாயிதையா துவைவ சாரங்கி விஜயஸ்தானம் உபாசிரிதோ விஷாத்ரிம்னர், நம்மளுடைய பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறதுக்கு கருணை துரிதேஷு மாமகேஷு பிரதிகாராந்தர துர்ஜயேஷு கிண்ணா, பெருமாளுக்கும் நம்மளை ரட்சணம் பண்ணணும்னு தான் ஆசை. ஆனா நம்மளுடைய பாபங்களோட போர் புரியச்சு அவருக்கு ஜெயமே வராது போயிடும் போல இருந்துருக்கு. அப்ப ரொம்ப தளர்ச்சி அடைந்த சமயத்துல இந்த தயாதேவி ஆகிற ஒரு கவசத்தை சாத்தி கொண்டு திருவேங்கடமாகிற மலையாகிற ஒரு விஜயஸ்தானத்துல இருந்து கொண்டு போர் புரிந்து ரட்சணம் பண்ணி ஜெயத்தை அடைகிறார்னு சொல்றார். இங்க அங்க சொல்லச்சே தொயைவ சாரங்கி என்று சாரங்கின்ற பதத்தை உபயோகப்படுற. இங்கேயும் சாரங்க தன்வானு கம்பா, சாரங்கத்தை தரித்து கொண்டிருக்கிற எம்பெருமானுடைய அனுகம்பன்னு இங்கேயும் சொல்றார். இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கும் ஒரு சாமியத்தை பார்க்கணும், ரெண்டுத்துக்கும் தொடர்பு பார்க்கணும் ஒண்ணு. அதே மாதிரியா சமித விமத பற்றான்னு சொல்றதுனால நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போக்கடிக்கிறவளாக இருந்துருக்க. இப்போ யாரு? தயாதேவி தான் போக்கடிக்கிறான்னு அர்த்தம். பெருமாள் போக்கடிக்கல, தயாதேவி தான் போக்கிறார் அப்படின்னு. சமயகபியசமானான் விழகிரி மதிரு கவ்யக்தமாலோகயந்தி சமித விமத பற்றா சாரங்க தன்வானுகம்பா அனிதர சரணானாம் மாதிராஜ்யே பிழிஞ்சேது அகிஞ்சனாக. தனக்கு எம்பெருமான தவிர வேற ஒன்னும் புகழே இல்லாமல் புகழ் என்றில்லாவிடையேன் உன்னடி கீழம் வந்து புகுந்தேனே நம்மாழ்வார் சாதிக்கிற மாதிரி அன்னிதர சரணானா மாதிர அப்படிப்பட்ட ஆகிஞ்சின்னர்களுக்கு இந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார், தசரத சக்கரவர்த்தி பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார்னாக்க அவர் இட்டு பிறந்தவர், ராஜவம்சத்துல பிறந்தவர், தேஷ்டராக பிறந்தவர், அவர் இட்டு பிறந்தவராக இருக்கிறதுனால அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு தசரத சக்கரவர்த்தி நினைச்சதுல ஒரு தப்பும் இல்லை. நமக்கு ஒரு கை முதலும் இல்லாமல் இருந்திருக்கிறவா நாம, நமக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறா தயாதேவி. இதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் அனுதர சரணானா மாதிராஜ்யே பிடிஞ்சேது அனன்ய கதிகளாக எம்பெருமானையே ஸ்தோத்திரம் பண்றவாளுடைய சாம்ராஜ்யம் கைங்கரிய சாம்ராஜ்யத்துல நமக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அலோகயந்தின்னு வர்த்தமான காலத்துல பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லிருக்கோம், நிகழ் காலத்துல சொல்லிருக்கிறபடினால இன்னைக்கு அனுசந்தானம் பண்ணாலும் என்னைக்கு அனுசந்தானம் பண்ணாலும் என்ன சுவாமி காலத்துலதான் அனுசந்தானம் பண்றவான்னு இல்லாத என்னைக்கு அனுசந்தானம் பண்றவாளுக்கும் அந்த கைங்கரிய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்ன்றது சித்தம். இந்த சதகமிதன்னு ஆலோகயந்தின்னு வர்த்தமான நிர்தேசம் பண்ணிருக்கிறபடினால நிகழ்காலத்துல சொல்லியிருக்கிறபடினால இந்த ஸ்லோகத்தை மூலமா நமக்கு சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறதுன்னா இந்த தயா சதகத்தை பரிபூர்ணமான ஒரு பக்தி ஸ்ரத்தையோட கூட
எப்ப அனுசந்தானம் பண்றவர்களாக இருந்தாலும் சம்மிகபியமானு அவளுக்கு அந்த தயாதேவியினுடைய கட்டாட்சம் ஏற்பட்டு நம்மள கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அங்க சிவை குண்டத்துல போய் பண்றதுன்றது இருக்கட்டும், இங்க இருக்கிறவர்களுக்கும் நித்தியானுபூதி மிக தாசியத்தையுமே முகுந்தான்னு சொல்லி இங்க இருக்கிற நாள்லயும் கோதில்லாத கைங்கரியம் அந்த பெருமாளுக்கும் சுவாமி தேசிகனுக்கும் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு அந்த தயாதேவியும் சீனிவாசனும் சுவாமி தேசிகனும் அனுகிரகம் பண்ணணும். இதனால நாம இதுவே பரம புருஷார்த்தமாக இருந்து நாம நிரம்பர வேணும் என்பது என்று பிரார்த்தித்து கொண்டு அந்த தயாதேவியினுடைய அனுகிரகமும் சுவாமியினுடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் இருக்க வேணும் என்று மீண்டும் பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். கார்த்திகை சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.